Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்பிஜி வெல்டிங் டார்ச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், பெண்டு வெல்டிங், ஏசி மெக்கானிக்ஸு, மோட்டார் காயில் கட்டுறவங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு வெல்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்பிஜி வேஸ்ட் ஆகும், டின்னு டக்குன்னு காலி ஆகிடும், சவுண்டு தான் வரும், அந்த அளவுக்கு வந்து தேவையான ஹீட் வந்து கிடைக்காது. அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்ட்மேன் பேக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி YCD இனோவேஷன் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு O2 சிலிண்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக சூப்பராக தேவையான சைஸில் வந்து ஓஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி கனெக்ட் பண்ணிக்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த O2 சிலிண்டரில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க, உள்ள டஸ்ட் எதுவும் போகக்கூடாதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா O2 வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம O2 வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம எல்பிஜி வந்து வெளியிலேருந்து வாங்கிக்கலாம், நார்மல் கடைகளிலே வந்து இது வந்து கிடைக்கும். இதை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், பார்த்து கவனமாக இது பண்ணணும், தெரியாதவங்க பண்ண தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் தான் வரும், நார்மலாக அந்த வண்டிங்லாம் ஷெட்டில் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் வச்சுருப்பாங்க. இது O2 வந்து வெடிக்கக்கூடியது, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். டியூப் எல்லாம் ஆஃப் பண்ணி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும், கவனமாக யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த O2 வந்து இந்த வந்து டைட் பண்ண போகிறோம். இப்போ டைட் பண்ண என்ன ஆகும்னா பைப்பு வந்து இந்த முறுக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, முறுக்கலாக இருக்கும், மறுபடியும் டக்குன்னு லூஸ் ஆகிடும். அதனால் ரிவர்ஸில் ஒரு 2-3 சுற்றிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த O2 வச்சு டைட் பண்ணிங்கன்னா அந்த பைப்பு வந்து முறுக்கிட்டு இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்பிஜி வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். மேலே ரெட் கலரில் இருக்குது எல்பிஜி, கீழே வந்து O2 ஓப்பன் பண்ணுறது. சிங்கிள் ஹேண்டில் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த டார்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக நல்லா கொடுத்துருக்காங்க, வெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான இடங்களில் ஃப்ரிட்ஜு, சில்லரு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து O2 வந்து ஆன் பண்ணிட்டேன் நான். என்னுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஒரு நம்ம வந்து இதை டாப் அப் பண்ணாலும் ஒரு 15 வரும், 11 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்பிஜியும் வந்து ஆன் பண்ணியாச்சு, O2 ஆன் பண்ணியாச்சு, இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த லைட்டரில் வந்து அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நீங்கள் வந்து சாதா லைட்டரில் தான் யூஸ் பண்ணணும், லத்தி குச்சியில் தான் வந்து பற்ற வச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஓப்பன் பண்ணியாச்சு, நமக்கு வந்து தேவையான எல்பிஜி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து O2 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். எடுத்த உடனே வந்து O2 கொடுத்துட்டு எல்பிஜி வந்து வைக்க முடியாது, அதனால் வந்து எல்பிஜி வந்து தேவையான அளவு செட் பண்ணிவிட்டு O2 வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு பைப்பு கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெல்டிங் பண்ணிக்கலாம். ஸ்டீல் பைப் டு காப்பர் பண்ணிக்கலாம், காப்பர் டு காப்பர் பைப்லாம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மல் எல்பிஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதிக தீ வந்து வெளியாகும், அனல் அதிகமாகும், தேவையான வெல்டிங் வந்து கரெக்ட் ஆகாது. ஆனால் இதை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஃப்ளம்மெண்ட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வெல்டிங் வந்து ரொம்ப நல்லா ஆகும். அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம மற்ற பொருள்கள் கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிறது அவாய்ட் பண்ணலாம், ஒயர்லாம் வந்து ஃபயர் ஆகிறது அவாய்ட் பண்ணலாம், டக்குன்னு கரெக்டான வெல்டிங் பண்ணலாம், கரெக்டாக வந்து இது வந்து குழைச்சிக்கலாம், நம்ம தள்ளுற மாதிரி வந்து அந்த நம்ம சரக்கு வந்து போகும், எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வாரண்டிலாம் எதுவும் கிடையாது, இந்த பொருள் போச்சுனாலும் இதுக்கு ஸ்பேர்லாம் கிடைக்காது, நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தபுளாக தான் இருக்கும், எதுவும் பிரச்சனைலாம் வராது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெல்டிங் வந்து பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு பைப் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, செகண்ட் பைப்பும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நார்மல் எல்பிஜியில் வைக்கும்போது இந்த ஸ்ட்ரெயினரே போயிடும், அந்தளவுக்கு ஹீட் பண்ணி வைப்போம். ஒரு ஃப்ரிட்ஜு ரெடி பண்ணுறதுக்கு 3 ஸ்ட்ரெயினர் 2 ஸ்ட்ரெயினர் மாற்றுவோம், அந்தளவுக்கு ஓகே ஆகாது, பிளாக் ஆகிடும். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எவ்வளவோ டைம் மிச்சமாகுது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிட்டு வந்து 6500க்கு வாங்கினோம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.